வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். தமிழகத்தில் பள்ளி வாகனங்களில் சிசிடிவி கேமரா மற்றும் எச்சரிக்கை சென்சார் கருவி போன்றவற்றை கட்டாயம் பொருத்த வேண்டும் என்று தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. குடியரசு துணைத் தலைவர் தேர்தல் ஆகஸ்ட் 6ஆம் தேதி நடைபெறும் என்று இந்திய தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. மேலும் இத்தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் ஜூலை 5ஆம் தேதி முதல் ஜூலை 19ஆம் தேதி வரை வேட்புமனு தாக்கல் செய்யலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. TSEO என்ற புவி கண்காணிப்பு செயற்கைக்கோளுடன் PSLV-C53 ராக்கெட்டை இஸ்ரோ நாளை விண்ணில் ஏவுகிறது. சென்னை டி நகரில் நிறுத்தப்படும் வாகனங்களுக்கான வாகன கட்டணத்தை மாநகராட்சி உயர்த்தியுள்ளது. தமிழகத்தில் சிறந்த எழுத்தாளர்களுக்கு உதவித்தொகையானது 50,000-1,00,000 உயர்த்தி அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது. தமிழகத்தில் 44% பேருக்கு பொது இடங்கள் மற்றும் அலுவலகங்களில் இருந்து தொற்று பரவுவதாக சுகாதாரத்துறை செயலாளர் செந்தில்குமார் அவர்கள் அதிர்ச்சி தகவல் வெளியிட்டுள்ளார். திருப்பத்தூரில் சுமார் 110 கோடியில் கட்டப்பட்டுள்ள ஆட்சியர் அலுவலகத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் இன்று திறந்து வைக்க உள்ளார். மேட்டூர் அணைக்கு வரும் நீரின் அளவு வினாடிக்கு 2836 கனஅடியாக அதிகரித்துள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் 11ஆம் வகுப்பு மாணவர்கள் மறுக்கூட்டலுக்கு ஜூன் 30ஆம் தேதியாகி நாளை முதல் ஜூலை 7ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. பான் எண்ணை ஆதார் எண்ணுடன் இணைப்பதற்கு நாளை கடைசி நாள் என்றும் தவறினால் 1,000 முதல் 10,000 வரை அபராதம் விதிக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இதனை இணைப்பதற்கான இணையதள முகவரியும் கொடுக்கப்பட்டுள்ளது. நடிகை மீனா அவர்களின் கணவர் வித்யாசாகர் அவர்கள் உடல்நிலை குறைவின் காரணமாக சென்னையில் காலமானார். தமிழக நீர்வளத்துறையில் 2823 பணியிடங்களை TNPSC மூலம் நிரப்ப தமிழக அரசு அனுமதி அளித்து அரசாணை வெளியிட்டுள்ளது. தமிழகத்தில் மாணவிகளுக்கு 1000 வழங்கும் திட்டத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் ஜூலை 15ஆம் தேதி தொடங்கி வைப்பார் என்று உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி அவர்கள் தெரிவித்துள்ளார். நாடு முழுவதும் ஒருமுறை பயன்படுத்தப்படும் பிளாஸ்டிக் உற்பத்தியை ஜூலை 1ஆம் தேதி முதல் தடை செய்யப்படுவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் அரசு மேல்நிலைப் பள்ளிகளில் கணினி அறிவியல் பாடத்தை விருப்ப பாடமாக தேர்வு செய்து படித்து வரும் மாணவர்களிடம் வசூலிக்கப்பட்டு வந்த 200 ரூபாய் தனி கட்டணம் ரத்து செய்யப்படுவதாக பள்ளிக் கல்வித்துறை அறிவித்துள்ளது. வருகின்ற ஜூலை 31ஆம் தேதிக்குள் PM கிசான் திட்டத்தின் கீழ் பதிவு செய்துள்ள விவசாயிகள் அனைவரும் KYC அப்டேட் செய்ய வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் அவர்களின் மீது ராயபுரம் காவல்துறையினர் பதிவு செய்த வழக்கை ரத்து செய்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. முல்லை பெரியாறு அணையிலிருந்து தமிழக பகுதிக்கு வினாடிக்கு 1000 கனஅடி தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது. அண்ணா பல்கலைக்கழகத்தில் பொறியியல் படிக்கும் மாணவர்களுக்கு 40 புதிய விருப்ப பாடங்களை அறிமுகப்படுத்தியுள்ளது. தமிழகத்தில் இன்று நீலகிரி, கோவை, திருப்பூர், தேனி, திண்டுக்கல், திருவண்ணாமலை, ராணிப்பேட்டை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம் ஆகிய மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. 22 கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவரனுக்கு ஒரே நாளில் 256 ரூபாய் குறைந்து 1 சவரன் 37,864 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. அதேபோல் 1 கிராம் வெள்ளியின் விலை 65.30 ரூபாயும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இத்துடன் இன்றைய தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து இணைந்தீர்கள். நன்றி. வணக்கம்.